ஹே கர்ஸ் லாஸ்ட் எபிசோட் எப்படி என் பண்ணாங்கன்னா சின்ன யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ நம்ம எபிசோட் செவன் பார்க்கலாம் அவங்க மூணு பேரும் ஹோட்டலுக்கு வர திங்ஸ்லாம் செதறி கிடக்குது கியர் சொல்கிறான் ஜானோட ஆட்கள் வந்து சின்ன தேடி வந்தாங்கன்னு சொல்ல அவங்க ரூமுக்கு போய் பார்க்குறாங்க ஆனால் அங்கே ஷின் இல்லை அப்போ நீயோ அங்கே பார்க்குறான் அவன் ஒரு பேப்பரில் நீயோ மியூ ஷின் மூணு பேரும் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கான் இப்போ மியூ கேட்குறா ஜான் எதுக்கு இப்படி பண்ணா அவனுக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் தான் நம்ம கொடுத்துட்டோமேன்னு சொல்ல அப்போது நீயும் சொல்கிறான் தானாட்டை ஏதோ டீல் பேசுறதுக்கு தான் அவன் சின்ன கடத்தி இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் அப்போ லுவாங் மியூட்டை சொல்கிறான் நீ ஏன் கூட வந்துரு இனிமே இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்ல மியூ அப்போ யோசிச்சுட்டு இருக்கா அப்போ நீயோக்கு கோம் வருது நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ ஆனால் நான் ஷின்க்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அவன் கூட தான் இருப்பேன்னு அப்படின்னு அவன் சொல்லிட்டு கிளம்பிட்டான் அப்போது லுவாங் சொல்கிறா நீ சீக்கிரம் பேக் பண்ணி என் கூட வந்துடுன்னு சொல்ல மியூ சொல்கிறா இல்லை என்னால் வர முடியாது இவ்வளோ நாள் நாங்கள் சேர்ந்து தான் இருந்தோம் எல்லா பிரச்சனையும் சேர்ந்து சமாளித்தோம் அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு அவன் சொல்ல அப்போது லுவாங் அப்போ நான் அப்படின்னு கேட்க மியூ சொல்கிறா நீ ரொம்ப நல்லவேன் என்னை விட தகுதியான ஒருத்தி தான் உனக்கு கிடைக்கணும் இவ்வளோ நாள் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே என்னை மாற்றிருச்சு இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மியூ கிளம்பிட்டா இப்போ கியர்ட்ட சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான் நான் தனியாக பாஸ் ஜானை பார்க்க போகிறேன் மியூ அவளோட எக்ஸ் லவர் கூட போகிறான்னு சொல்லிட்டு இருக்க அப்போ நம்ம மியூ வந்துட்டா எங்கே போகிற அப்படின்னு கேட்க நீயும் சொல்கிறான் நான் சின்ன காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிறான் அதுக்கு மியூ தனியாவா நீ என்கிட்ட கேட்கவே இல்லை உனக்கு ஒன்று தெரியுமா இப்போல்லாம் எல்லா சூப்பர் ஹீரோஸும் கேர்ள்ஸாக தான் இருக்காங்க அவங்க தான் உலகத்தெல்லாம் காப்பாற்றுறாங்கன்னு அவன் சொல்ல நீக்கு ஹாப்பியாக இருக்குது இப்போ சின்ன கிட்னாப் பண்ணி வச்சுருக்கான் பாஸ் ஜான் அவன் சொல்கிறான் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு நீ ஸ்கூல் படிக்கும் போது நான் பார்த்தேன் இப்போது நல்லா வளர்ந்துட்டேன்னு அவன் பேசிகிட்ருக்க அப்போது ஷின் எதுக்கு என்ன கிட்னாப் பண்ணேன்னு கேட்குறான் அப்போது ஜான் சொல்கிறான் உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தாங்க அதில் தானாக பண்ணுற தப்பான பிஸ்னஸ்ஸை பற்றி எல்லாமே இருந்தது ஆனால் நானும் தானாவும் ஒரே பிஸ்னஸ் தான் பண்ணுறோம் அவனை மாட்டி விட்டா நானும் எப்படியாவது மாட்டிப்பேன் அது சரி வராதில்ல தானாவோட ஒரே ஒரு பையனை கடத்துனா அது நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவன் சொல்கிறான் அதுக்கு ஷின் சொல்கிறான் இல்லை நீ தப்பாக கணக்கு போட்டிருக்க என்னோட அப்பாவுக்கு என்னை விட பணம் தான் முக்கியம்னு சொல்ல அதுக்கு ஜான் சொல்கிறான் அதையும் பார்க்கலாம் அது வரைக்கும் நல்ல பையனாக எஸ்கேப்பாக ட்ரை பண்ணாமல் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் இப்போ மேயும் தாரும் மியூ இருக்கிற ஊருக்கு வந்துட்டாங்க அவங்களோட ஃபோட்டோவை காட்டி இவங்கள பார்த்துருக்கீங்களான்னு ஒருத்தங்கள்ட்டியாக கேட்டுட்ருக்க அப்போது ஒரு லேடி பார்க்குறா சின்ன பார்த்துட்டு இவன் நல்லா இருக்கானே ஆனால் அவனை யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறா அதுக்கடுத்து நியோவை பார்த்துட்டு இவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான் ஆனால் நான் இவனை பார்த்ததில்லன்னு சொல்கிறா அடுத்து தான் மியூவை பார்க்குறா எனக்கு இவ்வளோ தெரியும் இவளோட அம்மா சொன்னால் ஒரு பையன் கூட அவள் ஓடி போயிட்டான்னு சொன்னான் ஆனால் அதுக்கு முன்னால் அந்த மெக்கானிக் ஷாப்பில் ஒருத்தன் இருப்பான் அவனை தான் அவள் லவ் பண்ணிட்டு இருந்தா அவன்கிட்ட போய் வேணா விசாரிங்கன்னு அவள் சொல்லிட்டா இப்போ ரெண்டு பேரும் அந்த ஷாப்புக்கு போகிறாங்க அங்கே லுவாங்கில்ல அவனோட ஃப்ரெண்டு தான் இருக்கான் அப்போ தார் அவன்கிட்ட விசாரிக்கிறான் அந்த பொண்ணை எங்கன்னு கேட்க அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் எனது பொண்ணா எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு இது வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டே இருந்ததில்ல உனக்கு ஏதாவது பொண்ணு வேணும்னா நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட தாருக்கு கடுப்பாகுது அறிவாளி மாதிரி பேசாத மியூ எங்கே அப்படின்னு அவன் கேட்குறான் அதுக்கு அவன் சொல்கிறான் மியூ வா ஓ அந்த ஹீரோயினா எனக்கு அவளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான் டெய் நீ ரொம்ப தார்ட்ட விளையாடிட்டு இருக்க இப்போ தார்க்கு கோவம் வந்துடுச்சு அவனை அடிச்சுட்டு உனக்கு மியூ யாருன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோ இருக்க அதுக்கு அவன் முழிக்கிறான் எனக்கு தெரியாது நான் இங்கே வேலைலாம் இருக்கேன் இப்போது ஓனர் இல்லைன்னு சொல்ல அப்போ தார் கோவப்பட்டு இன்னும் அவனை இருக்கான் வேற வழி இல்லாமல் அவன் பீச் ஹவுஸில் இருப்பாங்கன்னு அவன் உண்மையை சொல்லிட்டான் இப்போ தார் அவனை ஷூட் பண்ண போகிறான் அப்போ மேய் வேண்டான்னு சொல்றா உனக்கு கொல்லணும்னா தப்பு பண்ணவங்கள கொல்லு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க அப்போ அவனும் சொல்றான் ஆமா நான் இன்னும் விர்ஜின் தான் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லை அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்க அப்போ மேய்க்கு கடுப்பாகுது வாய மூடு அப்படின்னு அவனை சொல்லிட்டு இருக்கா இப்போ ஷின் ரூம்ல இருக்கா அவனை பார்க்க வரான் நீ ஏன் இன்னும் சாப்பிடலை உனக்கு பிடிச்சத நானே சமைக்க சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க அதுக்கு ஷின் சொல்றான் நீ என்னை கடத்தி இருக்க என்ன பண்ணணுமோ அதை சீக்கிரம் பண்ணு ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீ என்னை கடத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவன் சொல்ல அதுக்கு ஜான் சொல்கிறான் நீ ஏன் எதுக்கு ஒன்னை தாழ்வாக நினச்சிக்கிற உனக்கு போர் அடிக்குதுன்னா ஒருத்தனை கம்பெனிக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தனை கூப்பிட அவன் யாருன்னு பார்த்தா நம்ம ஷின்ட்டை பீச்சில் ஒருத்தன் பேசினான்ல அவன் தான் வந்திருக்கான் அப்போ ஜான் சொல்கிறான் இவன் தான் தானாவோட பையன் இவனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் அப்போது ஷின்கு கடுப்பாகுது ஓ நீ பாஸ் ஜான்ட்டு தான் வேலை பார்க்குறியா அதனால தான் அன்னிக்கு வந்து என்கிட்ட பேசுனியான்னு கேட்க அவன் சொல்கிறான் அவனோட பேர் பிபி எனக்கு அன்றைக்கி நஜமாவே தெரியாது உன்னை பார்த்த உடனே எனக்கு பேசணும்னு தோணுச்சு இன்னைக்கு தான் திடீர்னு பாஸ் ஜான் என்னை வேலைக்கு கூப்பிட்டாங்க சரி வா நம்ம வந்து ஹோட்டலை சுற்றி பார்க்கலாம் ஸ்விம்மிங்க்கு போகலாம் ஜிம்க்கு போகலாமா அப்படின்னு கேட்க அப்போ ஷின் வேணான்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிடுறான் இப்போ ரெண்டு பேரும் ரூமை விட்டு கிளம்புறாங்க அப்போது பிபி சொல்கிறான் நீ ஓடுறதுக்கு ட்ரை பண்ணாத உன்னால் முடியாது அப்படின்னு சொல்ல அப்போது ஷின் சொல்கிறான் எனக்கு டாய்லெட் போகணும் நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப்பாக ஓடிட்டுருக்கான் அப்போது பிபியும் அவன் பின்னாடியே துறத்திட்டு ஓடிட்டுருக்க லாஸ்ட்டு ஷின் மேலே டாப்கே வந்துட்டான் அப்போது பிபி என்னோட வேலையை கஷ்டமாக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் நைஃபை எடுக்கிறான் திருப்பியும் எஸ்கேப்பாக ட்ரை பண்ணுறான் அப்போது அந்த நைஃப் தெரியாமல் பட்டு அவனோட கையிலேருந்து பிளட் வந்துட்டுருக்கு அப்போது பிபிக்கு பயமாக இருக்குது நிறைய ப்ளட் வருது இது மட்டும் பாஸ் ஜானுக்கு தெரிஞ்சால் என்னை சும்மா விட மாட்டாங்க நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டுருக்கான் அப்போது ஷின்க்கு தான் ரொம்ப இறக்கு குணம் ஆச்சு அவன் சொல்கிறான் நான் தான் தெரியாமல் ஒரு கிளாஸில் குத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடு நீ நிஜமாலே நைஃப் வச்சுருக்க என்னை குத்துறதுக்கு தான் கொண்டு வந்தியான்னு கேட்க அப்போது பிபி சொல்கிறான் இல்லவே இல்லை நான் என்னோட சேஃப்டிக்கு தான் வச்சிட்ருக்கேன் என்னை வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் இப்போது லுவாங் அவனோட ஷாப்புக்கு வரான் அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான் மியூவை தேடி சில பேர் வந்தாங்க என்னை நீன்னு நினச்சிட்டு என்கிட்ட கேட்டாங்கன்னு அவன் சொல்ல அப்போது லுவாங் கேட்குறான் அவ இருக்கிற இடத்த நீ சொல்லிட்டியான்னு கேட்க அவனோட ஃப்ரெண்டு சைலண்ட்டாக இருக்கான் என்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு லுவாங் கையில் கன் எடுத்துகிட்டு கிளம்புறான் இப்போ ஷின்க்கு பிபி பேண்டேஜ் இருக்கான் நீ தானாவோட பையங்கிறது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்ல அதுக்கு ஷின் எனக்கு அவரை மாதிரிலாம் ஒரு அப்பா வேணாம் எனக்கு எல்லார் மாதிரியும் ஒரு சாதாரணமான அப்பா தான் வேணும்னு சொல்ல அப்போது பிபி சொல்கிறான் என்னோட அப்பா மாதிரியா என்னோட அப்பா ஒரு டிரைவர் நாங்கள் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டுருக்க அப்போ பாஸ் ஜான் வரான் என்னாச்சுன்னு கேட்க பிபி முழிச்சுட்டு இருக்கான் அப்போ ஷின் சொல்கிறான் நான் தான் தெரியாமல் ஒரு கிளாஸ் அலை குத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போது ஜான் பிபியை திட்டுறான் நீ என்ன டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகாமல் நீ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க அதுக்கு பிபி சொல்கிறான் நான் நிறைய கொரியன் ட்ராமா பார்த்துருக்கேன் அதுலலாம் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல ஜானுக்கு செம டென்ஷன் ஆகுது சொல்கிறான் இதுதான் கரெக்டான நேரம்னு சொல்லிட்டு தானாக்கு கால் பண்ணுறான் எப்படி பிஸ்னஸ்லாம் போகுதுன்னு கேட்டுட்ருக்க அப்போது தானாவும் சொல்கிறான் நல்லா தான் போகுது ஆனால் உங்கள் அளவுக்கு இல்லை அப்படின்னு இருக்க அப்போது ஜான் சொல்கிறான் உனக்கு ஒரு நல்ல நியூஸ் ஷின் இப்போது என்கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட ஃபோனை கொடுக்க அவனும் அப்பா அப்படின்னு கூப்பிடுறான் அப்போது தானாக்கு டென்ஷன் ஆகுது ஜான் சொல்கிறான் நீ ஒரு லேண்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறல்ல இல்லை நீ பின் வாங்கணும் அதை நீ பண்ணக்கூடாது உனக்கு உன்னோட பையன் வேணுமா இல்லைனா பணம் வேணுமான்னு அதை நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான் இப்போ தானா தேர்க்கு கால் பண்ண அவன் சொல்கிறான் மியூ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல அதுக்கு தானா அதெல்லாம் நீ இப்போதைக்கு விட்டுரு இப்போ என்னோடய பையனை ஜான் கடத்தி வச்சுருக்கான் அவனை ஃபஸ்ட்டு காப்பாற்று அப்படின்னு அவனுக்கு ஆர்டர் கொடுக்க அப்போ தேரும் சரின்னு சொல்கிறான் அவன் மேயிட்ட சொல்கிறான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சின்னதாக காப்பாற்றணும்னு சொல்ல அதுக்கு மேய் அப்போது ஃபானோட கொலக்கி அப்படின்னு கேட்க அப்போது தார் சொல்கிறான் ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிக்கணும் நீ ரூமுக்கு போகணுன்னு சொல்ல மேய்க்கு ஷாக்கிங்காக இருக்குது அவள் சொல்கிறா திருப்பியோ நீ தானாக்கு கீழே வேலை பார்க்க ஆரம்பிச்சியா ஓ மேலே தான் உனக்கு அக்கறை இல்லை உன்னை பற்றி கவலைப்படுறவங்க மேலேயும் உனக்கு அக்கறை இல்லையான்னு கேட்க தார் சொல்கிறான் என்னை பற்றி என்னோட பாட்டிக்கு மட்டும்தான் கவலை இருக்குன்னு சொல்ல அதுக்கு மேய் கேட்குறான் அவன்ட்ட அப்போது எனக்கு எனக்கு உன் மேலே அக்கறை இருக்குன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு அவள் கேட்க அப்போ தார் அவளை பார்க்குறான் இப்போது நியூவும் மியூவும் பாஸ் ஜானோட வீட்டுக்குள்ளே எப்படி போய் சின்ன காப்பாற்றலான்னு மறைஞ்சு நின்று பார்த்துட்ருக்க அப்போ மியூக்கும் ஒரு ஐடியா வருது அங்கே க்ளீன் பண்ணுற லேடி ஒருத்தி உள்ளே போகிறதுக்காக ஸ்ட்ரெச்சரில் எல்லாத்தையும் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்போ மியூ அவள்கிட்ட போய் பேசி அவளை கரெக்ட் பண்ணி அவளோட யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கி அந்த ஸ்ட்ரெச்சருக்கு அடியில் நீயோ அவன் மறைச்சி வச்சு அவள் உள்ளே போயிட்டுருக்கா அப்போ லிஃப்டில் போகலான்னு பார்க்குறாங்க அங்கே ஒரு செக்யூரிட்டியும் லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டான் அப்போ மையோ அவன்கிட்ட கேட்குறா பாஸ் ஜானோட கெஸ்ட்டு தங்கியிருக்கிற ரூம் எது அந்த ரூம்க்கு பெட்ஷீட் மாற்றணுமான்னு கேட்க அந்த செக்யூரிட்டியே இந்த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ப்ரெஸ் பண்ணுறான் அப்போது நீயும் அடியிலேருந்து தெரியாம ஸ்னீஸ் பண்ண அப்போ மியூ அவளே ஸ்னீஸ் பண்ண மாதிரி அவ ஆக்ட் பண்ண செக்யூரிட்டி கேட்குறான் என்ன நீ தும்போது ஆம்பளை வாய்ஸ் கேட்குது நீ என்ன டிரான்ஸ்ஜெண்ட்ரான்னு கேட்க அப்போ மியூவும் சமாளிச்சிட்ருக்கா ஆமாம் இப்படி தான் கேட்குது அப்படின்னு அவ இருக்கா இப்போ அவங்க ரெண்டு பேரும் கிளம்ப போகிறாங்க அந்த செக்யூரிட்டி நில்லுங்கன்னு சொல்கிறான் இப்போ ரெண்டு பேரும் அவன் கண்டுபிடிச்சிட்டானோன்னு பயந்துட்டு இருக்க லாஸ்ட்டாக அவன் ஒரு கேர்ச் இப்ப கொடுக்குறான் இப்போ ஒவ்வொரு ரூம்லையா ஷின் இருக்கான்னான்னு மியூ இருக்கா லாஸ்ட்டாக ஷின் ஒரு லிஃப்ட்ல இருந்து பிபி கூட சாதாரணமாக நடந்து போயிட்ருக்கான் அதை மியூ பார்க்குறா அவன் சொல்கிறா ஷின்னை பார்த்தா அவங்க கடத்தின மாரி தெரியல அவன் ஏதோ பிக்னிக்கு வந்த மாதிரி போயிட்டுருக்கான் நம்ம இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீயோட்ட கேட்க அதுக்கு நீயோ எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் இப்போ ரூமில் ஷின்னும் பிபியும் இருக்க அவன் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு பிபி சொல்கிறான் எங்கள் பாஸ் ஜான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க உன்னோட அப்பா எப்படியும் பணத்தை விட ஒன்றை தான் செலக்ட் பண்ணுவாங்க நீ எதுக்கு சோகமாக இருக்க ஒருவேளை நீ என்னை மிஸ் பண்ணுவியோ போயிட்டேன்னா அதுக்காகவா அப்படின்னு அவன் கேட்டுட்ருக்கான் அப்போ ஷின்கு கடுப்பாகுது கொஞ்சம் பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொல்கிறான் இப்போ பிபி சைலண்ட்டாக இருக்கான் அப்போது ஷின் கேட்குறான் நீ பாஸ் ஜானு கீழே வேலை பார்த்துட்ருக்க இதுக்கப்புறம் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு அவன் சொல்ல அப்போது பிபி சொல்கிறான் நான் இங்கே வேலை பார்க்குறது பணம் சேர்த்து வைக்கிறதுக்காக எனக்கு நிறைய ஊர் சுத்தி பார்க்கணும்னு ஆசை ஒரு வேளை நீயும் எதிர்காலத்தில் உன்னோட அப்பா மாதிரி பெரிய ஆளா ஆயிட்டேன்னா உன்னோட பாடி கார்டா என்னை வச்சுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி விட்டுட்டு இருக்க ஷின்க்கு சிரிப்பா வருது இவ்வளோ நேரம் எனக்கு கம்பெனி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க அதுக்கு அவன் எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸா ஷின்னை கிஸ் பண்ண வந்துட்டு இப்போது இப்போ ஃபயர் அலாரம் சவுண்ட் கேட்க என்னாச்சுன்னு பிபி வெளியில போறான் எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ஷின் ரூமுக்கு மியூவும் நியோவும் வந்துட்டாங்க மூணு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பிபியும் உள்ள வந்துட்டான் நியோ கண்ணை காட்டி அவனோட ட்ரெஸ்ஸை வச்சு அவனை கட்டி போடுறாங்க அப்போ பிபி பாவமாக சொல்றான் தயவு செஞ்சு போகாத அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போ நியோ கோவப்பட்டு அவனை அடிக்கப் போக ஷின் வேண்டான்னு சொல்றான் அப்போ பிபிட்ட ஷின் பேசுகிறான் என்ன மன்னிச்சிரு நீ ரொம்ப நல்லவன் உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு அவன் பேச்சுவார்த்தை நடத்திட்டிருக்கான் இருக்கான் கிட்ட இதை பார்த்துட்டு மியூவுக்கு செம கெடுப்பாகுது வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா இப்போ ஸ்ட்ரெச்சரில் மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டுருக்காங்க அங்கே தான் பாஸ் ஜான் இருக்கான் அப்போது மூணு பேரும் எப்படி போகன்னு இருக்க அந்த டைமில் லுவாங் அவங்கள பார்க்குறான் சரி நான் பாஸ் ஜானை தசை திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிகிட்ருக்கான் மியூக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வேறு ஏதாவது வேலை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அவன் கேட்டுட்ருக்க அப்போது ஜான் சொல்கிறான் நீ ரொம்ப நல்லவன் ஆனால் நீ எதுக்கு மியூ கூட இருக்க அவள் உன்னோட வாழ்க்கையே கெடுத்துருவா உனக்கு தெரியும்ல என்னை ஏமாத்துனா அவங்களுக்கு என்ன ஆகும்னு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்க இப்போ மூணு பேரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க லுவாங்கும் ஜான்ட்ட சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அவனோட அடியாள்கிட்ட ஷின் இருக்கிற ரூமை போய் பாரு அங்கே ஏதோ நடந்துருக்கு அப்படின்னு சொல்கிறான் இப்போ தேரும் மேயும் சின்ன தேடி வராங்க தேர் சொல்கிறா நீ இங்கேயே இரு ரெண்டு பேரும் போனோன்னா ரெண்டு பேருமே செத்துருவோன்னு சொல்ல அப்போது மேய் சொல்கிறா தயவு செஞ்சு நீ உயிரோடு இரு நான் பழி வாங்குற ஆட்களோட லிஸ்ட்டு கூடிட்டே இருக்க வேணாம் அப்படின்னு அவர் சொல்ல தேரும் சரின்னு சொல்லிட்டு போகிறான் இப்போது அங்கே சின்ன காணல பாஸ் ஜான் பிபியை அடிச்சிட்ருக்கான் இது எல்லாமே ஒன்னோட தப்பு தான் ஷின் எஸ்கேப் ஆனதுக்கு நீ தான் காரணம் இப்போது தானாக்கு நான் தான் பதில் சொல்லணும் ஏன் அவனை கண்டுபிடிக்கலைன்னா உனக்கு என்ன ஆகும்னு உனக்கே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிகிட்டு இருக்கான் இப்போது ஜான் அவனோட செக்யூரிட்ட சொல்லிகிட்ருக்கான் சின்ன சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு அந்த இடத்துக்கு தார் வந்து அவனோட செக்யூரிட்டியை சுட்டுட்டான் சின்ன எங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்க அப்போது ஜான் சொல்றான் நீ ரொம்ப லேட்டாக வந்திருக்க அவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல அப்போது தார் நீ போய் சொல்கிற அப்படின்னு பாஸ் ஜானோட காலில் ஷூட் பண்ணிட்டா அப்போ ஜான் இருக்கா நிஜமாவே அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு அதுக்கு தார் அப்போ நீ செத்துரு என்னோட பாஸ் தானாக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ண போக ஒருத்தன் தாரை ஷூட் பண்ணிடுறான் அவன் ஓடிட்டுருக்கான் இப்போ மே காரில் தாருக்காக வெயிட் இருக்கா இப்போ தாரை ஷூட் பண்ணவே தானாக்கு கால் பண்ணுறான் இங்கே ஷின் இல்லை ஃபஸ்ட்டு அவனை கடத்திட்டு போனவங்க தான் இப்பவும் கடத்திருக்காங்கன்னு சொல்ல அதுக்கு தானா சொல்றான் உன்னோட வேலை இன்னும் முடியல நீ என்னோட பையனை கூட்டிட்டு வரணும் மத்தவங்க எல்லாரையும் கொல்லணும் தாருக்கு நான் கொடுத்த வேலைய அவன் ஒழுங்காவே பண்ணல அவன் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு தானா சொல்றான் பாவம்ல தார் அவன் தானாக்கு எவ்வளோ வேலை பண்ணியிருக்கான் இப்போ மூணு பேரும் தப்பிச்சு ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க மியூ சொல்றா நம்ம எவ்வளோ நாள் ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்க அப்போது நீயோ சொல்கிறான் நமக்கு தங்கிறதுக்கு அடுத்ததாக ஒரு இடம் தேவைன்னு சொல்லிட்டுருக்க அப்போ ஷின் நியூஸ் பேப்பர் பார்த்து ஷாக் ஆகுறான் அவை மியூம பார்க்க சொல்கிறான் அவளுக்கும் ஷாக்கிங்காக இருக்குது நீயோட்ட காட்டுறா அதில் அவனோட பிரதரை யாரோ கொன்னுட்டாங்கன்னு போட்டிருக்கு நியோக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இப்படி இந்த எபிசோடை என் பண்ணுறாங்க